நவீனமாக வருகிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல என்ன ஆயிருச்சு, சகஜமாக ஆண்கள் பெண்களும் ரொம்ப சகஜமாக அவன் அண்ணி ஆனா, ரத்த பந்தத்தில் உள்ள ஆனா, யார் என்னங்கிறது எந்த விதமான ஒரு புரிதல்கள் இல்லாத வகையில இதுல தொடர்புகள் ஏற்பட்டுக்கிறது பாக்குறோம். ஒரு பெண்மணி என்ன செய்வாங்க, எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, உனக்கு ஃபேஸ்புக் இருக்குதா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அது கல்லூரியிலேயோ பள்ளிக்கூடத்திலேயோ இன்ன பிற இடங்கள்லையோ பழகிற ஒரு பெண் தன்னுடைய சக தோழிகிட்ட கேட்பாங்க, எனக்கு ஒரு ஃபேஸ்புக் இருக்குது, என்ன பேர்ல இருக்கு, இந்த பேர்ல இருக்குது, சரி எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுவேன், அல்லது உன் பேருக்கு நான் ரெக்வஸ்ட் கொடுத்தா என்ன நீ ஃப்ரெண்டா ஏத்துக்க அப்படின்னு ஆரம்பிக்கும். ரெண்டு பெண்ணு, மூணு, நாலு, அஞ்சுன்னு ஒரு பத்து பெண்கள் சேர்ந்துருவாங்க. சேர்ந்ததுக்கு பிறகு இந்த பத்துல ஒரு பெண் என்ன செய்வா, அவங்க அண்ணன், அவங்க தம்பி, அவங்க மாம, அவங்க மச்சானை எல்லாம் ஃப்ரெண்டா வச்சிருப்பாங்க. அந்த நபருக்கு என்ன காட்டும், அந்த ஆண்களுக்கு காட்டும், இந்த பத்து பெண்களையும் காட்டும், ஏன் இவருடைய ஃப்ரெண்டா இருக்காங்களோ அந்த பத்து பேரு, உங்களுடைய தங்கச்சியின் மூலமாக இருக்கிற இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இத்தனை பெண்கள், அவர்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா, இப்படி காட்டும் வரிசையா. இவங்க என்ன செய்வாங்க, சரி இவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தா என்ன அப்படின்னு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுப்பான். அப்ப இந்த பெண்களுக்கு பகீர்னு இருக்கும், என்னடா இது, யாரோ ஒரு ஆளு நமக்கே ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கறான்னு இந்த பெண்கள் யோசிப்பார்கள். இல்லாட்டி என்ன நடக்கும்னா, இந்த பெண்களுக்கு அவர்களுடைய போட்டோவெல்லாம் வரும், உனக்கு இவரை தெரியுமா, உனக்கு இந்த அப்துல்லாவை தெரியுமா, உனக்கு இந்த அப்துல் ரஹ்மானை தெரியுமா, இப்படி காட்டும். யார் இவங்கெல்லாம், இவங்கெல்லாம் அந்த ஒரு பெண்ணுடைய சகோதரர்களாகவோ மாமனோ மச்சனாவோ இருந்திருப்பான், நண்பர்கள் குழுவில், அந்த நண்பர்கள் பட்டியல் இதெல்லாம் காட்டும். சரி நம்முடைய ஃப்ரெண்டுனுடைய அண்ணன் தானே அப்படின்னு இவங்க என்ன செய்வாங்க, அதை ஓகேன்றுவாங்க. ஓகேன்னு சைத்தான் சும்மா விடுவானா, சைத்தான் எப்பொழுதுமே இந்த பாவமான காரியத்தை ரொம்ப அழகாக தான் காட்டுவான், அவருக்கு போகும். இப்பொழுது இந்த ஃபாத்திமா என்ற பெண் உங்களை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் இப்படின்னு காட்டும், அவன் மனசு அப்படி ஒரு ஆட்டம் வரும். அவன் என்ன பண்ணுவான், அவங்க யார் அந்த ஃபாத்திமா, நம்மளை நண்பராக எடுத்துக்கிட்டாங்க, அல்லது நம்ம நம்மளை ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, சேர்ந்துக்கிட்டா என்னன்னு அவன் சேர்ந்துக்கிட்டு தேடுவான், இந்த ஃபாத்திமா என்ன இப்படின்னு உள்ள பார்ப்பான். உள்ள என்ன இருக்கும், ஏதாவது இயற்கை காட்சிகளோட போட்டோவோ, அல்லது அவர்கள் ஏதாவது விரும்பி இருக்கிற ஸ்டேட்டஸோ கட்டுரைகளோ இருக்குமா, அதுக்கு மெனக்கிட்டு இவர் லைக் கொடுப்பார், இது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு. இந்த பிள்ளைக்கு வந்துடும், இவர் ஏன் நமக்கு இது லைக் கொடுத்தாரு, ஒரு நாள் பார்க்கும், ரெண்டு நாள் பார்க்கும், பரவாயில்ல நம்ம போடுற கட்டுரைகளுக்கும் நம்ம இமேஜுகளுக்கும் இவர் நமக்கு லைக் கொடுக்குறாருன்னா நம்மளை அனுதினமும் இவர் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு இப்படின்னு முதல்ல இவர் ஊசலாட்ட ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அவன் ஆயிரம் பேருக்கு லைக் கொடுத்துருக்கான், அது ஒரு விஷயம். ஆனால் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு அரிச்சு எப்படி வந்துடும்னா, இவரோட தனியாக நம்ம கான்டாக்ட் பண்ணால் என்ன, இப்படி ஸ்டார்ட் ஆயிரும். இதே மாதிரி ஒன்பது பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த பெண்கள் எல்லோரும் பல ஆடவர்களோட ஜாயிண்ட் ஆகி வந்ததுல தான் 5000 பேர் வைங்க, ஏதோ ஒரு கணக்கில் ஸ்ரீலங்காவில் உள்ளவனுக்கும், தமிழ்நாட்டில் உள்ளவனுக்கும், கல்கத்தாவில் உள்ளவனுக்கும், பெங்களூரில் உள்ளவனுக்கும், அமெரிக்காவில் இருக்கிற பொம்பளைக்கும் எல்லாம் லிங்க் வந்திருக்கும். எப்படி இவன் மூலம் அவன் மூலம் இப்படி வந்திருக்கும், இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, பழகிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் என்னாகும், சமீபத்தில் கூட ஒரு பெண்மணி ஒரு ஆணை வந்து இது போன்ற ஃபேஸ்புக் தொடர்பு ஏற்பட்டு தனிமையில சந்திக்கலான்னு ஒரு முடிவெடுத்து இந்த தொடர்பு கடத்தில அங்க போய் தள்ளுது, நம்ம தனிமையில சந்திச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு கூப்பிட்டு அவன் என்ன பண்றான், தனிமையில கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அவன் ரெண்டு மூணு ஆண்களை கூட்டிட்டு வந்து அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் அவரை நாசமாக்கி ஒரு லாட்ஜில் வச்சு கொலை பண்ணிட்டு போயிட்டான். இது எதனால, ஃபேஸ்புக்னால ஏற்பட்ட விபரீதம்னு அப்புறம் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு தனிமை தொடர்புகளை ஏற்படுத்துகிற ஒரு ரகசியமான குழுமங்களாக இது இருக்கா இல்லையா, அப்ப இதை பெண்கள் எப்படி கவனிக்கணும், எப்படி பாவிக்கணும், இதை நம்ம யூஸ் பண்றதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், நம்ம இதுல வந்து எந்த விதமான அண்ணி ஆடவர்களை சேர்த்தக்கூடாது, கூட பிறந்த அண்ணன்னா அவன் அண்ணன் அது வேற, கணவன் வேற, இதை தாண்டி உள்ளவன் யாரு, கணவனுடைய கூட அண்ணனோ தம்பியோ நமக்கு யாரு, அவன் ஏன் நம்மளுடைய குரூப்ல இருக்கணும், நம்ம அக்கௌண்ட்ல நம்ம ஏன் நண்பரா வச்சிருக்கணும் என்கிற மாதிரி ஒவ்வொரு யோசனை இருந்தால்தான் இந்த ஃபேஸ்புக்ங்கிற பேர்ல அது வழி தவறாமல் இருக்க முடியும். அதே மாதிரி வாட்ஸ்அப்புங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து நாங்கள் மட்டும் எங்களுக்கு ஒரு குரூப் வச்சுக்கிறோங்கிறாங்க வாட்ஸ்அப்பில், நாங்கள் ஒரு குரூப் வச்சுக்கிட்டோம் எப்படி ஆரம்பிப்பாங்க, பயனுள்ள தகவல், இன்று ஒரு தகவல், இன்று ஒரு செய்தி, இப்படி ஏதோன்னு ஆரம்பிக்கிறது, தொழில் வழிகாட்டி, செய்திகள் அப்படின்னு எதையோ ஒன்று ஆரம்பிப்பாங்க. குரூப் ஆரம்பித்த உடனேயே தனக்கு தெரிந்த பெண் நண்பர்களை எல்லாம் அதில் போடுவாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் ஒருத்தருடைய ஃபோன் நம்பரோட சேர்த்து ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், அது அவங்க ஃபோட்டோவாக இருக்கும், அல்லது ஒரு பூ மாதிரியோ இயற்கை காட்சிகளாக கூட வச்சுருப்பாங்க. இதில் ஒரு 50 பேர் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறாங்கன்னா
அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் இந்த 49 பேர் யார் யாரு, என்ன போட்டோ, என்ன தெரியும். நம்ம பெண்கள் எவ்வளவு அப்ராணியா இருக்கிறாங்கன்னா, இந்த 50 பேர்ல எத்தனை பேருடைய போன் நம்பரு பெண்களுக்கே உடமையான சொந்தமான போன் நம்பர்னு தெரியாது. ஏன்னா ஒரு சில வீடுகளில் ஒரு போனை வச்சுக்கிட்டு அண்ணனும் அந்த ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருப்பான், வாட்ஸ்அப் நோண்டிட்டு இருப்பான், தம்பியும் வச்சிருப்பாங்க, தங்கச்சியும் யூஸ் பண்ணுவாங்க, தகப்பனாரும் வருவார். ஒரு வீட்டில் இந்த மாதிரி பலரும் கலந்து யூஸ் பண்ணுகிற போனாகவும் இருக்கும். ஒரு சில வீடுகளில் அந்த பெண் யூஸ் பண்ண போனை வாப்பா எடுத்து, என்ன இந்த பெண் என்ன பண்ற, மக என்ன பண்றான்னு பார்க்கறவரா இருப்பார். அல்லது ஒரு மனைவி யூஸ் பண்ண போனை கணவர் பார்ப்பாரு, அல்லது அண்ணன் தம்பி வந்து செக் பண்ணிட்டு கிடப்பான். இது மாதிரி உள்ள ஊடுருவி சைத்தான் அங்கிருந்து ஒரு தொடர்பு டக்குன்னு ஏற்படுத்தி விட்டுருவான். இதனால நம்ம சொல்லுகிற இந்த அறிவுரைகள் உங்களுக்கு வந்து சேருகிற வேகம் குறைவா இருக்கலாம், ஆனால் சைத்தானுக்கான அவனுடைய வேகம் என்ன? ரத்த நாளங்களில் இன்ன சைத்தான எஜிரிமினல் இன்சானி மஜிரத்தமி, ரத்த நாளங்கள் ஓடுகிற ஸ்பீட்ல ஓடிக்கிட்டு இருக்கிறான். ரத்த நாளம் வந்து ஒரு மனிதனுடைய உடலை சராசரியா 50-60 கிலோமீட்டர் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்குது. அவ்வளவு வேகத்துல சைத்தான் வந்துருவான், டக்குன்னு என்ன செய்வான், சிந்தனை திடீர்னு கிளப்பிடுவான். இந்த பெண்ணை பாரு, இது நல்லா இருக்கான்னு பாரு, இந்த பெண்ணை பாரு, இந்த போன் நம்பரை பாரு அப்படின்னு அந்த போன் நம்பர் இப்படியும் மனசுல பதியும். பிறகு என்ன செய்வான், அந்த நம்பருக்கு இவர் இந்த வாட்ஸ்அப்ல இருந்து பேசிக்கிட்டு இருப்பார், 4-5 நாளைக்கு பேசுவார். அந்த பெண் என்ன நினைச்சுக்குவா, சரி நம்முடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபாத்திமாவோ கதீஜாவோ நம்மள்ட்ட பேசுறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ பேசிக்கிட்டே இருப்பா. ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு அவன் போன் அடிப்பான், இத்தனை நாளா பேசினமே, அது நான் தான் பேசினேன், எங்க தங்கச்சி பேசல, நான் தான் உன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்க நல்லா பேசுறீங்க பழகுறீங்கன்னு சொல்லி அப்படி ஆரம்பிப்பான். அதோட அவளையும் சருக வைப்பான், இது நாசமான ஒரு வாழ்க்கையை கொண்டு போய் தள்ளி விட்டுரும். அப்ப இந்த மாதிரி நம்ம சமுதாயத்துல இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்புங்கிற பேர்ல அந்த தனிமை தொடர்புகளை ஏற்படுத்துகிற நிலை இருக்குமானால் அத்தனை வாசலையும் அடைக்கணும். பெண்கள் வந்து குரூப்புங்கிற பேர்ல ஏன் இருக்கணும், அப்படி ஒரு குரூப்புங்கிற மாதிரி அது ஆரோக்கியமாக இருக்குது என்கிற முன்னெச்சரிக்கையோட அதுல கவனமா இருக்கணும். எந்த பெண், சில பெண்கள் சொல்லுவாங்க, நாங்க வந்து எந்த குரூப் வச்சிருந்தாலும் எங்க கணவனுக்கு தெரியாது, எங்க தந்தைக்கு தெரியாது, எங்க அண்ணன் தம்பிக்கு தெரியாது, நாங்க ரகசியமா வச்சிருப்போம், யாரையும் பார்க்க விட மாட்டோம்பாங்க. அது மிகப்பெரிய பாதிப்பாக போயிடும். இவங்க யாரோட குரூப்பில் இருக்கிறாங்க, அந்த குரூப்பில் உள்ளவன்லாம் யாரு, உள்ள பெண்கள் யாரு, இது என்ன பழக்கம் இதுங்கிற ரகசியமாக போச்சுனாலே பாவந்தையை தூண்டும். திறந்த புத்தகமாக இருக்கணும். எந்த நேரத்துலையும் ஒரு கணவனுடைய ஃபேஸ்புக்கா, ஒரு வாட்ஸ்அப்பா, ஒரு ஃபோனா அதை மனைவி எடுத்து பார்க்கலாம், லாக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், கால் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம், அப்படி பார்க்குற சுதந்திரம் இருக்கணும். அதுதான் வாழ்க்கை, திறந்த புத்தகமாக இருக்கணும். மனைவியுடைய போன் எடுத்து டக்குன்னு கணவர் எடுத்து நோண்டலாம், பார்க்கலாம், வைக்கலாம், இது ஈஸியா இருக்கணும் கணவனுக்கு. மனைவியுடைய போனை கையில எடுத்த உடனேயே மனைவி கோவப்படுறதும், கணவனுடைய போனை கையில எடுத்த உடனே கணவன் மூஞ்சியெல்லாம் செவக்கிறதுனா குடும்பம் ரெண்டா நாசமா போயிரு அர்த்தம். அப்ப இதெல்லாம் கவனத்துல வைக்கணும். இதெல்லாம் நம்மள நம்முடைய ஒழுக்கத்தை கீறி கிழிக்க போகுது. நம்ம சின்ன எக்ஸ்பிரஷன், ஏன் அதை போன் எடுக்கிற, இப்படினாலே பயங்கரமா மாத்த போகுதுன்னு அர்த்தம். எதுக்கு கோவப்படணும், போனை கொஞ்சம் பார்த்துட்டு அந்த டேபிள் வச்சிருங்கடா, வேலை முடிஞ்சிரும்ல. உனக்கு போன் தேவைப்படுதுன்னா சரி போனை சீக்கிரம் பார்த்துட்டு கூட நான் பேசணும் அப்படின்னா சந்தேகப்பட மாட்டாங்க. இவன் என்ன பண்ணுவான், அதை எடுத்தா கோவம், அதை சபையில இருந்து திடீர்னு ஒரு போன் வரும்போது திடீர்னு எழுந்திரிச்சுமா வெளியே ஓடுவான், ஏன் ஓடுறான். அல்லது இவள் வந்து உதாரணத்துக்கு ஒரு பெண்மணி போன் அடிக்கிறாங்க, போன் வருது, ஹலோ நான் உங்கள்ட்ட அப்புறம் பேசுறேங்க வைங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா கணவன் சும்மா இருப்பானா, ஏய் யார் அது, ஏன் நீ அப்புறம் இப்போ பேச வேண்டியதானே இப்படின்னு கேட்பான். உடனே சந்தேகம் பத்திக்குமா இல்லையா? அப்ப அவ்வளவு கண்ணு கருத்துமா கணவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், மனைவியும் இவ்வளவு கண்ணு கருத்துமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேருமே எதை யோசிக்கணும், நம்ம ரகசியமாக செய்கிற தவறுகளை அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான். இன்னஹு அலீமும் விதாத்தி சுதூர், உள்ளங்களில் என்னெல்லாம் ஒட்டி கொண்டிருக்கிறதோ நடந்துக்கிறதோ அத்தனையும் மிக தெளிவாக அறிந்தவன் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிற காரணத்தினால நம்ம இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குங்கிற பேரில் எந்த தனிமை தொடர்பில் யாருக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது, அது நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிரும், நம்முடைய ஒழுக்கத்தில் கேள்விக்குறி ஆக்கிரணுங்கிறத இளம் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு கல்லூரி பள்ளிகளில் எல்லாம் சர்வசாதாரணமாக இவர்களுடைய நடத்தைகள் எப்படி போகுது, அந்த மாணவர்கள் இந்த மாணவர்கள் மாணவிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்கிறாங்க, அல்லது அவர்களோட பேசினேன், பிறந்தநாள் விழா கொண்டாடினேன், கேக்கு வெட்டினேங்கிறாங்க, அவங்களோட இவங்களோட பழகணுங்கிறது இதெல்லாம் போட்டோவா அப்படி பரவி 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 கடைசியில் என்ன, சகஜமா எல்லோரோடும் பழகலாம், எல்லாரையும் நண்பர்களை வைத்துக் கொள்ளலாம், யாருடைய விஷயத்துக்கு நம்ம கமெண்ட் போடலாம், அவங்க நமக்கு கமெண்ட் போடலாம், போற போக்கில் அப்படியே தொடர்பு ஏற்பட்டு தவறான பாதையில தள்ளிடும். அப்ப இந்த மாதிரியான சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு
இடம் கொடுக்காத வகையில் இருந்தால்தான் நாம் மானக்கெட்ட காரியத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான முதல் கேடயமாக.